இந்த பைத்தியக்காரத்தை எடுத்து என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இன்னும் அப்படி இருக்க மட்டும் சொன்ன இதான் அம்மா அம்மா கையால் எடுக்கிறேன்னு இந்த பவுடர் மாய கிடக்குது. இந்த குளிருக்கு இதை குடிக்க பட் ஒயிட் கிறிஸ்மஸ் அவங்க கொண்டாடி இல்லை. ஆனால் பொதுவாக ஒயிட் கிறிஸ்மஸ் தான் அவங்க கொண்டாடுவாங்க. ஹாய் வியூவர்ஸ், அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள பெருசாக குளிராது. ஏன்னு சொன்னால் ஊரில் எல்லா வீட்டிலையும் ஏசி இருக்கிற மாதிரி இங்கே ஏசியும் இருக்குது. அதை மாதிரி ஓமுக்கு ஹீட்டரும் இருக்குது. சம்மர் டைமில் இங்கே ஏசியை போட்டு நாங்கள் பாய்ப்போம், விண்டர் டைமில் ஹீட்டரை போட்டு இருப்போம். இப்போ இதுக்குள்ளே ஓமே தான் இருக்குது, குளிர இல்லை. வெளியில் நாங்கள் போன பிறகு சரியாக கூலாக இருக்குது. -20 இருக்குது இன்றைக்கு வெதர். ஓகே, வெளியில் போய் பார்ப்போம். வை ரொட்டீன் பொதுவாக இங்கே சினோ பெய்து முடித்த பிறகு ஹாரெல்லாம் மூடி சினோ இருக்கும். ரோட்டு ஃபுல்லாகியும் சினோ தான் இருக்கும். பட் சினோ வலிக்கிற ட்ரக் வந்து சினோ வலிச்சு போட்டு உப்பு போடுவாங்க. உப்பு போட்ட பிறகு அந்த சினோ கரைஞ்சிடும். இதான் என்னோடய அப்பார்ட்மெண்ட். நடக்கவே எல்லாம் கிடக்கு சினோவுக்குள்ள. இந்த வீடியோக்காக நடக்கிறேன், உங்களுக்காக வியூவர்ஸ். பொதுவாக விண்டருக்கு 4-5 லேயரில் உள்ள குடுப்பு போடணும். அதுக்கு மேலே ஒரு ஃபுல்லோவர் போட்டு ஜாக்கெட் போட்டு கைக்கு க்ளவுஸ் போட்டால் தான் வெளியில் வரலாம். சமருக்கு அப்படி இல்லை. சமருக்கு நாங்கள் அதாவது ஷோட்ஸோட திரியலாம், பாய்ஸோ கேர்ள்ஸோ ஷோட்ஸோட திரியலாம். சமர் ஒரு என்ஜாய்மெண்ட், விண்டரும் ஒரு என்ஜாய்மெண்ட். டிஃப்ரெண்ட் என்ஜாய்மெண்ட். சமர் வித்தியாசமான என்ஜாய்மெண்ட், விண்டர் வித்தியாசமான என்ஜாய்மெண்ட். இலங்கையிலேருந்து வரவங்களுக்கு ஃபஸ்டினோன்றது உண்மையிலேயே மறக்க முடியாதனால தான் இருக்கும். எனக்கும் அப்படித்தான் ஃபஸ்டினோ. அதாவது நான் மழை தான் பார்த்துருக்கிறேன், பனி பார்த்துருக்கிறேன், ஆனால் சினோவை இங்கே தான் பார்த்துருக்கிறேன். அதாவது மழை மாதிரி அந்த என்னென்னு சொல்கிறது தூறிக்கொண்டே இருக்கும். இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க கிறிஸ்மஸுக்காக. அதாவது இங்கே கொண்டாடுற கிறிஸ்மஸை சொல்கிறது ஒயிட் கிறிஸ்மஸ் சொல்லி. ஒயிட் கிறிஸ்மஸ் என்னென்னு சொன்னால் சினோ பெய்தா பிறகு அதாவது எல்லா இருக்கும் சமர் வரைக்கும் துளிர்க்க வலிக்கிடும். அந்த வியூ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னு சொல்கிறது பட்டை மரம் கொஞ்சம் கொஞ்சமாக துளித்து ஃபுல்லாகி பச்சையாக வர செம்மையாக இருக்கும். ரெண்டு சைட்டும் பாயணம் வரையில தான், அதுக்காக க்ராஸ் பண்ணி இல்லாது. அப்படி க்ராஸ் பண்ணினா போயிட்ட டிக்கெட் பெறும். இந்த வருஷம் ஒன்று தெரிய இல்லை, நான் நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் இல்லை, 2-3 வருஷத்துக்கு முதல் இங்கே கனடாவில் -40 மட்டும் டெம்பரேச்சர் வந்தது. சில நேரத்தில் சினோ கூடவே இருந்து சொன்னால் காரையே ஃபுல்லாக மூடிடும். இதுவும் ஒரு கொஞ்சம் மூடிட்டு இந்த பார்க்குக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கிறோம் சம்மருக்கு. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு நான் போகிறேன். போய் அங்கே சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து இந்த சினோவுக்கு இருந்து சாப்பிட போகிறேன். கூலாக தான் இருக்குது. ஓகே, ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்குறானே சாப்பிட்டு. எவ்வளோ நேரம் வெளியில் இருக்கலாம்னு தெரியல, இருக்க மட்டும் ட்ரை பண்ணுறது. அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் வெண்டிஸ். இந்த பைத்தியக்காரத்தை எடுத்து என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இந்த விண்டர் டைமில் நான் வெளியில் இருந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். விண்டர் டைமில் கூலான கூலா இன்னும் பைத்தியக்காரத்தில். நைஸ் திஸ் வெண்டிஸ் பர்கனேட்டர். I don't know how to explain this taste. Bless.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, என்னால் முடியலை. இதுக்கு என்ன கேட்டால் ஒன்றில் இந்த பத்துக்குள்ள என்ன ரேட்டிங் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லுவேன் 8 தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன நீ எல்லா சாப்பாட்டுக்கும் 8-9 தான் சொல்கிற, 10 ஒரு டொப், எல்லா சாப்பாட்டுக்கும் அப்படியே சொல்கிற, அது அவ்வளோ வேர்த்தாக இல்லைன்னு சொல்லி. அப்படி இல்லை, இங்கே இருக்கிற சாப்பாடுகள் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்கிற வழியை தான் நான் அதை சொல்கிறேன். 8 நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது ஃபஸ்ட் டைம் சாப்பிடக்க அப்படியே கண்ணெல்லாம் நிரம்பி அழுது, இது அழுதுட்டேன்மே டேஸ்ட்டில் அழுதுட்டேன், அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. குளிருது, இதில் பக்கத்தில் தான் ஏர்போர்ட் இருக்குது, மேலே ஒரு பிளேன் ஒன்று பறக்குது. டூ யூ ஃபைண்ட் ஓகே, ரொம்ப குளிருது, வேலையை சாப்பிட்டாங்களவ போகிறேன். தினம் அப்படி இருக்க வந்து சொன்ன, இதான் மாம கையால் எடுக்கிறேன், இந்த பவுடர் மாய கிடக்குது. இந்த சினோவாலே ஒரு போலண்டு செய்ய போகிறேன். இதை சினோபோல்ன்னு சொல்கிறது. ஒரு தடவை சினோபால் செய்து விழுந்துட்டு எல்லாம் குளிருது. ஃபர்ஸ்ட் விண்டர், இந்த ஃபர்ஸ்ட் விண்டர் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். அதாவது தேங்காய் பூ பவுடர் மாய கிடக்கு கிட்டத்தட்ட. இது ரொம்ப குளிருது. வியூவர்ஸ் ஓகே பாய் Bye.